வணக்கம். நான் உங்கள் தனுஜா. மீண்டும் என்னோட யூடியூப் காலி பார்க்க வந்து நீங்க அனைவரையும் வருக வருகன வரவேற்றுக் கொள்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நானும் நலமாக இருக்கின்றேன். நீங்களும் சும்மா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து ஒரு மங்களகரமான இந்த லுக் எதுக்கு நான் வந்து நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டிருந்தீங்க, அக்கா நீங்க வந்து ஒரு வீடியோல சொல்லியிருந்தீங்க, இந்த தாலி கொடி தொங்க தொங்க போட்டு ஒரு வகுடு குங்குமம் வச்சு ஒரு ஃபங்க்ஷனுக்கு சிம்பிளா போறதுன்னா எப்படின்னு கேட்டிருந்தீங்க. சோ என்ன பொறுத்த வரைக்கும் சிம்பிள்னா நான் இப்படிதாங்க போவேன். இந்த லுக் எனக்கு சிம்பிள். ஓகே, கையில வந்து இப்படி ஒரு சின்ன நாலு வளையல் போட்டுட்டு கழுத்துல ஒரு தாலி ஒரு குங்குமம் காதுல ஒரு ஜிமிக்கு மாட்டல். இவ்வளவு எனக்கு சிம்பிள். எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் சிம்பிள். நீங்க மாட்டல் போட்டாலும் போடலாம், போடாம போடலாம். ஒத்த ஜடை பின்னி பாருங்க, இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு ஒத்த ஜடை. ஓகே, இவ்வளவுதான் என்ன பொறுத்த வரைக்கும் சிம்பிள். சோ உங்களுக்கு வேணா நீங்க ஒத்த ஜடை பின்னுங்க, பின்னாம இருங்க, மல்லிப்பூ வைங்க, வைக்காம இருங்க, அது உங்களோட விருப்பம். சோ அதுக்கு எதுமா நீங்க பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பாட்டன் புடவைங்க, காட்டன் புடவை கட்டினா எனக்கு இது சிம்பிள். இதான் என்னோட சிம்பிள் லுக். இன்னைக்கு இந்த சிம்பிள் லுக்ல வந்து நான் என்னோட எல்லா சுமையும் உங்களுக்கு கட்டி கட்ட போறேன். அதான் இன்னைக்கு வீடியோல வந்து முழுக்க முழுக்க பெண்களுக்கு வந்து எப்படி அலங்காரம் பண்றதுன்ற வீடியோ. ஆண்கள் பாக்குறதா பாக்கலாம், போரிங் அடிச்சுன்னு அங்க ஆண்கள் போயிட்டு கொஞ்சம் ஊர் சுத்தி திருப்பி வாங்க. இன்னொரு நாள் இன்னொரு பிளாக் பண்ணி வைக்கிறேன். சோ இப்ப நான் கட்டிருக்க சுமையும் எல்லாருக்கும் நான் வந்து என்னோட காட்டன் புட சாரி கலெக்ஷன்ஸ்ல காட்டியிருப்பேன். இது வந்து எனக்கு முருகம்மா பாட்டின்னு சொல்லி ஒரு பாட்டி எனக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட். சோ ஒரு நல்ல ஒரு கிஃப்ட் புடவை தான் இது. ஒரு பெரிய மூத்த திருநங்கிட்ட இருந்து எனக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷமான ஒரு கிஃப்ட். இந்த கிஃப்ட் நான் இன்னைக்கு கட்டுறதுல ரொம்ப பெருமாடுகிறேன். ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த சுங்குடி நான் கட்டுறது மூலியமா திருநருக்கு நடத்தக்கூடிய தனுஜா பார்சல் சர்வீஸ்ன்ற சர்வீஸ்க்கு வந்து ஒரு உதவி வரப்போகுது. அவங்களுக்கு இதன் மூலியமா பிசினஸ் வந்ததுன்னா பாட்டியோட ஆசீர்வாதத்தோட நல்ல பிசினஸ் வரும். அதனால முருகம்மா பாட்டிக்கு நன்றி சொல்லிட்டு இன்னைக்கு வந்து வீடியோக்குள்ள போவோம். இப்ப நான் கட்டிக்கிறது ஒரு சுங்குடி, இதுவும் ஒரு விதமான சிம்பிள் சுங்குடி. இப்ப அடுத்து வந்து நல்ல பெரிய அகலக்கரை வச்ச சுங்குடி நான் கட்டி கட்ட போறேன். கத்தை பூ கலர்ல இருக்கும், இதுல சிவப்பு பார்டர். சோ இன்னைக்கு நான் வந்து ஈஸியா எனக்கு வேலையை முடிக்க போறேன். சிவப்பு கலர் பிளவுஸ் போட்டேன். இன்னொன்னு நமக்கு பாசல வந்து சுங்குடி எல்லாமே ப்ளூ கலர் பார்டர், ப்ளூ கலர் பிளவுஸ் இந்த பக்கம் இருக்கு. இது வந்து இந்த சுங்குடி வந்து வயலட் கலர்ல சிவப்பு பார்டர்ன்றபடியே அந்த சிவப்பு பிளவுஸ் இப்ப கட்ட போறேன். டக்குன்னு இப்ப நம்ம கட்டுறதையும் நான் கட்டி காட்ட போற இந்த வீடியோல எப்படி சுங்குடி புடவை கட்டுறதுன்னு. சோ அதையும் பாருங்க, எல்லா புடவையும் கட்டுறது காட்ட முடியாது, ஒரு ரெண்டு புடவை என்ன காட்டலாம் உங்களுக்கு. சோ வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஓகே, அந்த நேரத்துல நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் சுங்குடி கட்டி காட்ட போறேன்னு சொல்லி. அதனால இன்னைக்கு பாவாடியும் பிளவுஸோடையும் இருக்கேன். சோ இதாங்க, இதான் சுங்குடி புடவை. சுங்குடி புடவை வந்து முத முதல்ல வாங்கி கட்டுற பெண்களுக்கு அதை பாருங்க. நான் ஏற்கனவே இதை நிறைய தடவை கட்டி ஒரு தடவை தோச்சிட்டேன். இந்தியாவில் கோயிலுக்குலாம் போகும்போது நல்லா கட்டு கட்டு அடி அடி நடிப்பேன் அந்த புடவைலாம் கட்டி. இது ரொம்ப சாஃப்டா இருக்கும், எனக்கு அந்த வெயிட்டு கிட்டு பாருங்கிற ஒண்ணு இருக்காது. அதில் நல்லா போட்டு தாக்கிட்டு இங்க ஜெர்மன் கொண்டு வந்து நல்லா கையால தோச்சேன். வாஷிங் மிஷின்ல போடல, கையால நல்லா தோச்சு வச்சு அயன் பண்ணி வச்சிருக்கேன். பாருங்க எவ்வளவு பஞ்சு மாதிரி இருக்கு. எங்க சுங்குடினா எனக்கு உயிர். புடவை விரும்புற எல்லா பெண்களும் சுங்குடி வாங்கலாம். இங்க பாருங்க கீழே வந்து அகலக்கரை இருக்கும். அன்பார்ச்சுனேட்லி நான் உங்களுக்கு கீழே காட்ட முடியுமா தெரியல. இடம் பற்றாக்குறை விட வெளிச்ச பற்றாக்குறை. நான் பின்னாடி கொண்டு போய் கேமரா வச்சா வெளிச்சம் மூஞ்சில பட மாட்டேங்குது. அதனால கொஞ்சம் பக்கத்துல இருக்கிறது நல்லது. நீங்க இவ்வளவு தூரம் பாருங்க, அப்புறமா நான் உங்களுக்கு ஃபுல் வியூ காட்டுறேன். சோ இத வந்து நம்ம இங்க சொருகிறோம். ஓகே, எப்பவுமே ஒரு புடவைக்கு ரெண்டு பக்கம் இருக்கும். இதுல வந்து ரெண்டு பக்கம் இருக்கு. கடைசி பக்கத்துல நான் அப்புறம் முன்னாடி காட்டுறேன். முதல்ல இதை எடுத்து இந்த இடத்த சொருகுங்க. சொருகிட்டு ஒரு சுத்து சுத்தி கொண்டு வாங்க. கொண்டுட்டீங்களா? அப்புறம் ப்ளீட்ஸ் குத்த போறீங்கன்னா ப்ளீட்ஸுக்கு ஏத்த மாதிரி முந்தானி எடுங்க. இல்லையா நீங்க தொங்க விட போறீங்கன்னா தொங்க விடுறதுக்கு மாதிரி எடுங்க. நான் என்ன பண்ணுவேன், குத்து மதிப்பா அப்படி எடுத்து முந்தானி தூக்கி போடுவேன். ஓகே, கன்ஃபியூசிங்கா இருக்கா? எனக்கு பொறுமையா கட்டு தெரியாது. ஒரு மெல்லமா காட்டுறேன் பாருங்க, முந்தானியை போட்டாச்சு. ஓகே, இதுல ஊசி குத்தி வச்சிருக்கேன். ஓகே, முந்தானிய போட்டாச்சா? இதான் முந்தான. பாத்துக்கங்க, சுங்குடி புடவைக்கு இப்பதான் முந்தான வரும். முந்தானிய பெருசா ஒர்க் எல்லாம் இருக்காது. மோஸ்ட்லி சுங்குடியை ப்ளீட்ஸ் புடிச்சு குத்துறபடியா நீங்க தொங்க விடாதபடியா அவங்க பெருசா முந்தான வச்சிருக்க மாட்டாங்க. இதுக்கு பிளவுஸ் பீஸும் வராது. எக்ஸ்ட்ரா பிளவுஸ் பீஸ் இந்த மாதிரி போட்டீங்கன்னா ரொம்ப கிராண்டா இருக்கும் பாக்குறதுக்கு. சரியா? ஆமா, இப்ப நம்ம என்ன பண்றோம், முந்தானிய வந்து தேவையான அளவு நம்ம எடுக்க போறோம். நீங்க நிறைய பேர் என்ன கேப்பீங்க, ஏன் தமிழ்ஜாக்கா நல்ல நீளமா முந்தான விட மாட்டீங்க அப்படின்னு. குறிப்பா ஸ்ரீலங்கன்ஸே நிலம் கூட்டுற நிலம் கூட்டும் ஸ்ரீலங்கன்ஸோட முந்தான அப்படி ஃபிளார கூட்டுற மாதிரிதான் வைப்பாங்க. என்னால முடியாதுங்க, நான் ஹைட்டு, என் ஹைட்டுக்கு இவ்வளவு தூரம் வர்றதே பெரிய விஷயம். அப்புறம் இங்க பீஸ் எல்லாம் போயிடும். அதாவது நான் இவ்வளவுக்கு இவ்வளவுதான் எனக்கு முந்தானை வந்து முட்டிய தொடரும், அவ்வளவுதான். அதுக்கு மேல என்ன வைக்க முடியாது. சோ நான் வந்து இப்ப முந்தான கனெக்ட் பண்ணிட்டேன்னா முட்டிய தொடர மாதிரி. ஓகே, இவ்வளவுதான். சரியா? அப்புறம் என்ன பண்ணுங்க, இந்த பாருங்க ஒரு சுத்து சுத்தி கொண்டு வந்து மிச்ச துணி இங்க வச்சிருக்கோம், இங்க குத்தி இருக்கோம், சுத்தி ஒரு டேர்ன் கொண்டு வந்து இங்க வச்சிருக்கோம். அப்புறம் இந்த பார்டர் நான் கரெக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுவேன், இங்க கொண்டு வந்து இப்படி ஒரு சொருங்க சொல்லுவேன். இதெல்லாம் வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட் அந்த அயன் பண்ணி கட்டிட்டு போற பெண்களோட இது இல்லைங்க. எங்களை மாதிரி எவ்ரி டைம் சாரி கட்டுறவங்க, எவ்ரி டே இல்ல பட் நாங்க வந்து எல்லா ஒகேஷனுக்கும் சாரி கட்டுறவங்க. நாங்க வந்து சும்மா போசிங் போசிங் போட்டோக்கு சாரி கட்டுற பெண்கள் இல்ல. சோ நாங்க வந்து இந்த மாதிரி கட்டுறபடியே நாங்க ஸ்பீட் கட்டுற ஆளுங்க. சோ நாங்க இந்த அயன் பண்றதெல்லாம் பண்ண மாட்டோம். நாங்க இப்படியே விரலாலேயே அயன் பண்ணி விட்டுருவோம். எங்களுக்கு அப்படி நச்சு நிற்கும். ஓகே,
சோ அவ்வளவுதான் இத பாருங்க சுருங்கியாச்சா ஓகே இப்போ இத நாம இந்த இடத்துல குத்திட்டு இந்த இடத்துல ப்ளீஸ் பாட் எடுத்து விடுங்க எடுத்து விட்டுக்கங்க அப்புறம் என்ன பண்ணனும் நம்ம வந்து நம்ம முந்தானை எடுத்து இப்படி போட்டுட்டு நல்ல சாஃப்ட்டா நல்ல வாசமா இருக்கு என்ன நான் தோச்சு காய போட்டு பெர்ஃப்யூம் அடிச்சு வச்சிருந்தேன் பாருங்க இத எடுத்து இப்படி ஒரு முந்த எடுத்து விட்டாலே இவ்வளவு மங்களகரமா இருக்கும் பாருங்க சுங்குடிக்கும் நம்ம இதுக்கும் இப்படி கூட நீங்க தொங்க விட்டு கூட கட்டலாம் இந்த பாருங்க ஓகே இப்படியும் கட்டலாம் இன்னும் கொஞ்சம் ட்ரெடிஷனலா உங்களுக்கு வேணும்னா இந்த இந்த பார்டர் இந்த அகலக்கறி இருப்பாங்க அகலக்கறியோட அழகே இதுதான் அகலக்கறியை நீங்க இப்படி சும்மா இப்படி காட்டன் புடவையோட அழகுல வந்து என்னன்னா மத்த ஷிஃபான் புடவையில இங்க வந்து கொஞ்சம் உள் டிசைன் எல்லாம் தெரியும் உள் டிசைன் ஒழுங்கா பண்ணிருக்க மாட்டாங்க அப்ப இது காட்டி கொடுத்துரும் காட்டன் புடவைக்கு பிரச்சனை இல்லை இப்படி போட்டீங்கன்னா உள் டிசைன் ஒரு பிரச்சனை இல்லை இப்படியும் நீங்க போடலாம் இல்ல இதுவும் தெரியக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா இதை எடுத்து இப்படி மறைச்சு பின் குத்தலாம் அப்படியே வேணா நான் ப்ளீச் குத்தி தான் போட போறீங்கன்னா அந்த சிம்பிள் ப்ளீச் பிடிச்சு காட்டுறேன் உங்களுக்கு எடுத்தீங்கன்னா அந்த பார்டர் அளவு ப்ளீச் பிடிக்கிறதுனாலும் பிடிக்கலாம் பார்டர் விட சின்னதா பிடிக்கிறதுனாலும் பிடிச்சிக்கலாம் ஓகே பட்டர் கலர் வந்து ஆரஞ்சு கலர் இது வரும் பார்டரு சோ இந்த ஆரஞ்சு பார்டர் வந்து நம்ம எல்லாத்துக்கும் கட்டலாம் நான் பின் குத்தல சோ அதில் விழுகுது இப்படி தொங்க விட்டு கட்டுறேன்னு பாருங்க சோ இந்த பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷனுக்கு சிம்பிளா போடணும் இந்த மாதிரி நீங்க கட்டிட்டு போனா அவ்வளவு நல்லா இருக்கும் சோ இது வந்து ஒரு சுங்குடி புடவை அடுத்த சுங்குடி புடவைக்கு நம்ம போவோம் இந்த பாருங்க இது ஒரு அடுத்த ஒரு சுங்குடி செய்யல இது ரொம்ப அழகான ஒரு காம்போ இது மாதிரி ஒரு ரெட் கலரும் அதுல வந்து பச்சை கலர் பார்டரும் வரும் அவ்வளவு அழகா இருக்கும் இது பச்சை பிளவுஸ் போட்டா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் நான் வந்து இன்னைக்கு ரெண்டு பிளவுஸ் மாத்தி மாத்தி வாக்கக்கூடாதுன்றபடியே இதுலயே உங்களுக்கு காட்டுறேன் அது ரொம்ப 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 நல்லா இருக்கும் இந்த படம் நீங்க ஏற்கனவே நான் கட்டி பாத்திருப்பீங்க ஒன் ஒன் இந்தியால வந்து ரெண்டாவது நாள் அந்த வீடியோ அந்த டாக்குமெண்ட்ரி ரெண்டாவது நாள்ல வந்து நான் கொசுவும் வச்சு கட்டிட்டு வந்திருப்பேன் இந்த புடவைய புடவையோட கீழ்ப்பகுதி பாத்தீங்களா அந்த பெரிய பார்டரோட நீங்க பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும் பாருங்க இப்ப அடுத்த சுங்குடி கட்டியாச்சு இது வந்து ஒரு நல்ல ஒரு மஞ்சள் மாம்பழ மஞ்சள்ல ஒரு சிவப்பு கரை கோவிலுக்கெல்லாம் கட்டிட்டு போனீங்கன்னா அவ்வளவு மங்களகரமா தெய்வீகமா இருப்பீங்க எனக்கு நல்லா இருக்கு பாக்க சோ இது ஒரு சுங்குடி இதுவும் அகலக்கரை சுங்குடி அப்படியே நம்ம வந்து அடுத்து கட்ட போற புடவையை வந்து நான் உங்களுக்கு கொசுவம் வச்சு கட்டி காட்டுறேன் அப்ப உங்களுக்கு கிட்டத்தட்ட குத்து மதிப்பா தெரிஞ்சிடும் நிறைய சாரி இருக்குங்க ஒன்னொன்னா கட்டி கட்டி மாட்டிக்கிட்டு இருக்கேன் இதுக்கு இடையில இடையே டிக்டாக் வேற பண்ணிட்டு இருக்கேன் சோ உங்களுக்கு ஒரு குத்து மதிப்பா எப்படி இருக்கும் சுங்குடின்ற இன்ஸ்பிரேஷன் கொடுக்கறதுக்கும் அடுத்தது வந்து பிள்ளைங்களோட பிசினஸ் நல்லபடியா இருக்கணும்ன்றதுக்காக பண்ணிட்டு இருக்கேன் சோ நம்ம அடுத்த சாரி டக்குன்னு ஒரு கொசு வச்சு உங்களுக்கு கட்டி காட்டுறேன் கொசு வச்சு கட்டுறது நான் உங்களுக்கு வீடியோலயே காட்டுறேன் சரியா வாங்க பாக்கலாம் பார்த்த மக்களே கொசு வச்சு கட்டுறது வந்து நான் உங்களுக்கு ஸ்பீடா கட்டி காட்டுறேன் குத்து மதிப்பா எப்படி இருக்கும் கொசு வச்சு கட்டணும்னு காட்டுறதுக்காக நான் வந்து எப்பயும் பிடிக்கிற மாதிரி ப்ளீட்ஸ வந்து உள்பக்கமா வச்சு பிடிச்சிக்கிறேன் கொசுவத்துக்கு கொசு வச்சு நீங்க வந்து இது சுங்குடி கட்டினீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படியே ஒரு சுத்தி சுத்தி கொண்டு வாங்க கொண்டு வந்துட்டு எக்ஸஸ் துணி எல்லாத்தையும் உள்பாவட்டில சொருகிடுங்க கொசு வந்து அழகா நிக்குதான்னு பாத்துக்கோங்க ஓகே ஒரு செக் பண்ணிட்டு மத்த எல்லா வெளியில தள்ளிட்டு இருக்க எல்லா துணியையும் அழகா உள்ள தள்ளிடுங்க கொசுவை மட்டும் தெரியணும் கொசுவை திருப்பி அமுக்கி விட்டீங்கன்னா அது அழகா நின்றும் ஓகே நிறைய பேருக்கு கொசுவனா என்னன்னு தெரியாது பின் கொசுவன் ஸ்டைலுன்றது வந்து தமிழர்களுடைய பாரம்பரிய ஸ்டைலு அதான் அதை கண்டாங்கி புடவை இந்த மாதிரி சுங்குடி புடவை இது ரெண்டுலையும் கட்டினா கொசுவும் அவ்வளவு அழகா நிற்கும் ஸோ சுங்குடிக்கும் கண்டாங்கிக்கும் நல்லா கேட்டு இருக்கும் இது ஸோ வந்து பாத்துக்கோங்க கொசுவும் அழகா நிற்குதா அப்படியே எடுத்து இதுல இப்படி கொண்டு வந்து இதுல ஒரு சொருகு இதுல ஒரு சொருக முடிச்சுட்டு அப்படியே என்ன பண்ணும் முந்தானி எடுத்து போட்டணும் மேல எடுத்து போட்டா இந்த இடத்த கொஞ்சம் இழுத்திங்க நீங்க பின் குத்திக்கணும் குத்திட்டு பீச் பிடிக்க வேண்டியதாங்க
கொஞ்சம் ஸ்பீட் ஸ்பீடாக உங்களுக்கு பிடிச்சி காட்டுறேன். இது மிச்சம் வர்ற துணி எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி சொருகி எடுத்துக்கணும். கொசம் வச்சு கட்டியாச்சு. இப்ப நீங்க என்ன பண்ணணும், இந்த மிச்சம் இருக்கிறத எடுத்து அழகா இப்படி எடுத்து இந்த இடத்துல சொருகிக்கலாம். அவ்வளவுதான். பாருங்க கொசுவை வச்சு கட்டினா எவ்வளவு அழகா இருக்குன்னு, கீழே எப்படி இருக்குன்றது உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன். முதல்ல இந்த இடத்த காட்டிக்கிறேன். இந்த பாருங்க சுங்கடி புடவையில பின் கோசம் வச்சு கட்டினா இப்படிதான் இருக்கும். சோ அடுத்த புடவை உங்களுக்கு எப்படி கட்டுறதுன்னு கட்டி காட்டுறேன். வாங்க இன்னொரு நாலு புடவை, மூணு புடவை இருக்கு. மூணு புடவை முடிஞ்சதா இன்னைக்கு வீடியோ முடிஞ்சோம். சோ வாங்க அடுத்து வந்து இந்த சுங்கடி. இது வந்து இப்ப கடைசியா வந்து பாசல நான் காட்டியிருப்பேன். பிளீட்ஸ் பிடிச்சி கட்டினா இப்படி இருக்கும். நான் கொஞ்சம் அவசரமா கட்டிருக்கபடியே அப்படி இருக்கு. பிளீட்ஸ் பிடிக்காம தொங்க விட்டாலும் ரொம்ப அழகா இருக்கும். சின்ன கரை புடவை, ரெண்டு கரை வரும், சின்னதா இருக்கும், பெரிய கரை இருக்காது. கீழே இந்த செக்டு செக்டு டிசைன்ஸ் வரும், பார்த்தாலே உங்களுக்கு நல்ல மங்களகரமா இருக்கும். ப்ளூ கலர் பிளவுஸ் போட்டு கட்டும்போது பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லி பாத்துக்கங்க. சோ இது ஒரு சாரி. அடுத்து இன்னும் ரெண்டு இருக்கு பாசல வந்தது, அதையும் உங்களுக்கு கட்டி காட்டுறேன். ஏன்னா நான் அவசரமா கட்டுறபடியே உங்களுக்கு எல்லாம் பொறுமையா இருந்து காட்ட முடியாது. நான் உங்களுக்கு தெரியும்ல சுங்குடி சாரி எப்படி இருக்கு என்னன்னு. சோ எல்லாம் கட்டியிருந்தா எப்படி இருக்கு இந்த காம்போ பாத்துக்கங்க. பார்த்து எடுக்கிறதுனா எடுங்க, இல்லைன்னா விடுங்க. அடுத்த காம்போ பாருங்க. யங் கேர்ள்ஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கு இந்த காம்போ. எனக்கு ரொம்ப கலர்ஃபுல்லா வேணா சிம்பிளா வேணும்னா இந்த வெள்ளையில இந்த இது எப்பவுமே வெள்ளையில வந்து பார்டர் வச்ச புடவை என்னைக்குமே அழகுங்க. அது எதுவா இருக்கட்டும் இந்த பெங்காலியோட காம்போ ஒன்று இருக்கும், வெள்ளையில சிவப்பு அதுவும் நல்லா இருக்கும். இந்த மாதிரி எல்லாமே நல்லா இருக்கும். வெள்ளையில பார்டர் வச்ச புடவை நீங்க எப்ப எடுத்தாலுமே ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். சோ இதான் இந்த புடவை, பாத்துக்கங்க. நான் பிளீச் பிடிக்கலனா அந்த அளவுக்கு எனக்கு டைம் இல்லைன்னு அந்த வீடியோ முடிச்சு நான் டக்குன்னு வெளியில போகணும். சோ அவசரமா பண்றபடியா நான் உங்களுக்கு பிளீச் பிடிக்காம வச்சு காட்டியிருக்கேன். பட் ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும்ல, எட்டு வகை உணவு மாதிரி எட்டு வகை ஒன்பது வகை புடவை கட்டியிருக்கேன். இப்ப பாத்துக்கங்க இதான் இந்த புடவை. ஓகே நேர்களே, இன்னைக்கு கடைசி சாரிக்கு வந்தாச்சு. கஷ்டப்பட்டு எல்லாம் கட்டி முடிச்சிட்டேன். இதான் கடைசி சுங்குடி. இந்த சுங்குடி வந்து எனக்கு என்னோட அன்பு ஃப்ரெண்டு முத்துமீனா எனக்கு வாங்கி கொடுத்தது. நல்லா இருக்கா? நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இத்தனை சுங்குடியில எந்த சுங்குடி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம உடம்போட அழகா இருக்கும், பார்க்கவும் நல்லா இருக்கும். இந்த சின்ன சின்ன தலைக்கு தண்ணி ஊத்துற விழா, அப்புறம் வந்து அப்புறம் சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ், பிறந்த நாள், அம்மாக்கள் எல்லாம் வந்து பிறந்த நாளைக்கு எல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன பிறந்த நாளைக்கு இந்த மாதிரி கட்டிட்டு போகலாம். அப்புறம் சின்ன சின்ன பூஜைகள் அதுகள்லாம் இது அதுக்கெல்லாம் இந்த மாதிரி கட்டிட்டு போகலாம். வெள்ளிக்கிழமை கோவிலுக்கு போற பெண்களும் இந்த மாதிரி புடவை கட்டிட்டு போகலாம். ரொம்ப அழகா இருக்கீங்க. சோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன எங்க பார்த்தாலும் நீங்க சுங்குடியில தான் பாப்பீங்க. அந்த அளவுக்கு நான் கட்டிட்டு சுத்துவேன் கோவிலுக்கு போனா. ஓகே, சுடிதார்லாம் நான் ரொம்ப போட மாட்டேன் விரும்பி. ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு வெயிட் இல்ல, பாரம் இல்ல, குத்தாது, குடையாது, கஷ்டம் இல்ல. அவ்வளவு அழகா இருக்கும். உடம்பு ரொம்ப நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. நம்ம பாடிக்கே ஒரு அழகு கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான பொருள்னா இந்த புடவை தான். அதுல சுங்குடி புடவை அப்படிப்பட்டது. சோ நான் ஏதோ ஒரு விதத்துல உங்களை இன்ஸ்பயர் பண்ணி போய் நீங்க வாங்கி சந்தோஷமா போட்டு உங்க நாலு பேர் உங்களை காம்ப்ளிமெண்ட்ஸ் பண்ண, அதோட சந்தோஷம் வேற என்ன வேணும்? நான் எப்பவும் சுங்குடி கட்டினா எல்லாருமே நான் காம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. சோ நான் இப்ப சொல்லியிருந்தேன், ஒரே ஒரு தாலி, கையில வளையல், குங்குமம், தலையில மல்லியப்பூ, ஒத்த ஜடை, இதோட சுங்குடி கட்டினா எவ்வளவு அழகா இருக்கும் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அந்த அழகை நீங்க பாத்துக்கங்க. தட்ஸ் இட்டுங்க. இன்னொரு காணொலி மீண்டும் வந்து உங்களை எல்லாரும் சந்திக்கிறேன். இந்த மாதிரி சுங்குடி புடவை நீங்க வாங்கினா கீழே எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கு. அவங்களை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா நான் எடுத்த காம்போஸே உங்களுக்கு எடுத்து கொடுப்பாங்க. அது மட்டும் இல்ல, வேற வேற காமர்ஸ் தான் உங்களுக்கு காட்டுவாங்க. சோ திருநங்கைகளா நடத்தப்படக்கூடிய பிசினஸ் அது. நீங்க அங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா திருநங்கைகளுக்கு இந்த கொரோனா தொற்று காலகட்டத்துல வந்து பெரிய உதவியா இருக்கும். பல பேர் என்ன கேட்கலாம், என்ன செஞ்சு என்ன செஞ்சேன்னு கேட்பாங்களே. நான் தனுஷா பார்சல் சர்வீஸ் ஒரு பிசினஸ் வச்சிருக்கேங்க. அந்த பிசினஸ் மூலியமா திருநங்கை சமுதாயத்தை சேர்ந்தவங்க உழைக்கிறாங்க, வாழ்றாங்க. திருநங்கைகள் மட்டும் இல்ல, திருநம்பிகளையும் வாழ வைக்கிறேன். சோ எனக்கு கீழே நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களை ஊக்குவிக்க வேண்டியது உங்களோட கடமை. அதை தயவு செய்ய நான் நினைக்கிறேன். அதுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ஒரு பிசி ஷெட்யூல்லே நான் இவ்வளவு விஷயங்கள் பண்ணதுக்கான இதன் மூலியமா ஒரு நாலு பேருக்கு பிசினஸ் இருக்கும்னு சொல்லி அதால கீழே பார்சல் சர்வீஸ் டீடைல்ஸ் இருக்கு. அதை கான்டாக்ட் பண்ணி நீங்க வந்து பிடிச்ச பொருட்களை வாங்கிக்கோங்க. இப்ப உங்களிடம் நன்றி சொல்லி உங்களிடம் இருந்து விடுத்துருக்கேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு நன்றி. பாய் பாய்.